சென்னை சூப்பர் கிங்ஸ் 9 மேட்ச் ஆடியாச்சு. அதில் 5 வெற்றி, 4 தோல்வி. எல்லாரும் அந்த 4 தோல்வியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆஸ் ஆஃப் மே 1st, சென்னை சூப்பர் கிங்ஸ் பாயிண்ட்ஸ் டேபிளோட 3வது இடத்துல இருக்காங்க. ஆனால் த காம்படிஷன் இஸ் ஸ்டிஃப். அவங்கள மாதிரியே 9 மேட்ச் விளையாடி அதில் 5 மேட்ச் ஜெயிச்சு 10 பாயிண்ட்ஸோட 2 டீம் உட்காந்துட்டு இருக்காங்க, பஞ்சாப் கிங்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும். சரி, இது வரைக்கும் சிஎஸ்கேவோட சீசன் எப்படி போயிருக்கு ஒரு குயிக் ரீகேப் பார்ப்போம். சீசனோட முதல் மேட்சில் குஜராத் டைட்டன்ஸோட பயங்கரமாக தோத்துட்டாங்க. இட் வாஸ் அ வெரி ஒன் சைடட் மேட்ச். ஆனால் அடுத்த மேட்சில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எதிராக த பேட்டிங் கேம் இன் டு ஃபார்ம். சிவாஜி ராவ் கேக்வாடுக்கு அப்புறமா சென்னையில் ரொம்ப பிரபலமான ருத்துராஜ் கேக்வாடும் பொன்னியின் செல்வன் வந்திய தேவான் கான்வேயும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச அதிரடியில் 217 ரன் அடித்தாங்க. எவ்வளோதான் பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் நான் காதி போட்டுட்டு தான் போவேன்னு கே எல் ராகுல் 18 பாலில் 20 ரன் அடிக்க, மொயின் அலி 4 விக்கெட் எடுக்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் கேம் பேக் வித் அ பிக் விக்டரி. அதுக்கப்புறம் தான் அஜிங்கிய ரஹானேயோட அராஜகம் தொடங்கிடுச்சு. அண்ட் தேங்க்ஸ் டு ஹிம், ஈஸி வின்ஸ் அகேன்ஸ்ட் மும்பை அண்ட் கொல்கத்தா. அண்ட் ரஹானே தாவி குதிச்சு பவுண்ட்ரியில் காப்பாற்றின ஒரு 6 அனதர் விக்டரி அகேன்ஸ்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். அதுக்கப்புறம் மொக்கை ஆடின சன்ரைசர்ஸோட ரொம்ப அழட்டிக்காமல் ஒரு ஈஸி விக்டரி தேங்க்ஸ் டு ரவீந்திர ஜடேஜாஸ் போலிங். ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஜெயிக்க வேண்டிய சேஸில் திடீர்னு டொக்கு வைக்க ஆரம்பித்து நெட் ரன் எடுக்காக விளையாடி அங்கேருந்து எப்படியோ தப்பி தடுமாறி 3 பாலில் 7 ரன் ஜெயிக்கிறதுக்குன்னு கொண்டு வந்து அங்கேருந்து சந்தீப் சர்மாவோட போலிங் அடிக்க முடியாமல் ஒரு க்ளோஸ் மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்தாங்க. டேபாக்கில் அது ஒரு தேவையில்லாத டிஃபீட். ஆனால் அதுக்கப்புறம் அதே ராஜஸ்தான் ராயல்ஸோட ஜெய்ப்பூரில் ஒரு பயங்கரமான ஒன் சைடட் டிஃபீட். இப்போ கடைசியாக சண்டே அன்னைக்கு சுமாராக விளையாடிட்டு இருக்கிற இந்த பஞ்சாப் கிங்ஸோட தேவையில்லாத ஒரு லாஸ்ட் பால் டிஃபீட், அதுவும் சேப்பாக்கில். தட் டிஃபீட் வுட் ஹவ் ஹர்ட். ஏன்னா இது வரைக்கும் சென்னையோட டிஃபீட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் டீம்ஸ் கிட்ட வந்திருக்கு, குஜராத் அண்ட் ராஜஸ்தான். டோன்ட் கெட் மீ ராங், பஞ்சாப் மொக்க டீம்னு நான் சொல்ல வரல. ஷிக்கர் தவன், நம்ம குட்டி சிங்கம் சாம் கரன், லியம் லிவிங்ஸ்டன், ஹர்ஷ்தீப் சிங் இப்படின்னு அவங்களும் பல சைஸில் அடியாளெலாம் வச்சுருக்காங்க. ஆனால் ஹோம் கிரவுண்டான நம்ம சென்னை சேப்பாக்கத்தில் 200 ரன் அடித்ததுக்கப்புறம் கடைசி பாலில் மேட்சை கோட்டை விட்டது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பலமாக போயிட்டுருந்த சீசன் இப்போ திடீர்னு கடைசி 2 மேட்சையும் தோற்றுருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அது மட்டும் இல்லை, சேப்பாக்கத்தில் 4 மேட்சில் 2 மேட்சை கோட்டை விட்டுட்டாங்க. இந்த மிட் சீசன் ஸ்லம்பை முறிக்கடைக்கிறதுக்கு அவங்களோட அடுத்த மேட்ச் ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த புதன்கிழமை லக்னோவில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எதிராக அடுத்த மேட்ச். அது ஒரு செம்ம ஸ்லோ பிச்சு. சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் ஷுட் ரெலிஷ் போலிங் தேர். தீக்ஷனா, மொயின் அலி, ஜட்டு 3 பேருமே தயாராக இருப்பாங்க. ஏன் மிச்சல் சாண்ட்னர் விளையாடக்கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் யார் விளையாடுறாங்களோ விளையாடலையோ அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. பிஎஸ்கே இந்த மேட்சை ஜெயிக்க ஒரு சின்ன ஐடியா, ஒரு செம்ம மாஸ்டர் ஸ்ட்ரோக், ஒரு சிம்பிள் சீக்ரெட் வச்சுருக்கேன் சொல்லிட்டா. அது என்னென்னா, அந்த கே எல் ராகுலை ஃபுல் 20 ஓவர்ஸும் விளையாட விட்டுருந்தோம், அவர் அவுட்டே ஆக்கக்கூடாது. அவர் ஆட ஆட சிஎஸ்கே ஜெயிக்கிற வாய்ப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே போகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.